Hey guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு என்னோட யூடியூப் சேனலில் நாம் ஒரு டிஐஒய் பார்க்க போகிறோம். என்ன டிஐஒய்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் வந்து அதாவது ஃபேஸ் நல்ல க்ளோ ஆகிறதுக்கு ஒரு பியூட்டி டிப் பார்க்கலாம். இந்த டிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது இந்த டிஐஒய் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின். இந்த கிளிசரின் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லாவே மாய்ஸ்சர் பண்ணி வைக்கும், நம்மளோட ஸ்கின்ல உள்ள மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணி வைக்கும், தென் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும், தென் ஸ்கின் ட்ரைனஸ் இருந்தீங்க அதையும் நமக்கு கியூர் பண்ணி கொடுக்கும், தென் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். அப்புறம் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து கிளிசரின் யூஸ் பண்ணோம்னா. நெக்ஸ்ட்டு நாம் எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்பவே ஈஸி ரெடி பண்ணுறதுக்கு. நான் எடுத்துக்கிறது வந்து பஞ்சா ரசோட ரோஸ் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ஆயில் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், தென் நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். தென் எடுத்துக்க போகிறது வந்து லெமன். இந்த லெமன் யூஸ் பண்ணுறப்போ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கணும், பிகாஸ் அது நல்ல ஒரு எரிச்சல் கொடுக்கும். இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் வச்சு நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ட்ரையான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் லெமனை கட் பண்ணி ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் உள்ள சீட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுறலாம். ஹாஃப் லெமனோட ஜூஸை நாம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் நம்மளோட ஸ்கின்னுக்கு நாம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம ஸ்கின்னில் வந்து ரிங்கிள்ஸ் வராமல் அது பாதுகாக்கும், தென் ஃபைன் லைன்ஸ் அப்புறம் பிம்பிள்ஸ் டர்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நாம் ரோஸ் வாட்டர் எடுத்துக்க போகிறோம், ஏன்னா லெமனை வந்து நல்லா டைல்யூட் பண்ணணும். லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதை நல்லா டைல்யூட் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரோஸ் வாட்டர் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணுனா 3 வேணுனாலும் எடுத்துக்கலாம், பிகாஸ் ரோஸ் வாட்டர்லேயும் நிறையா ஸ்கின்னுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா அந்த லெமன் ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நாம் என்ன எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் தான் எடுத்துக்க போகிறோம். கிளிசரின் நீங்கள் உங்கள் ஸ்கின்ல அப்படியே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட என்வியான்மெண்ட்டில் உள்ள டர்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகிறோன்னா நம்மளோட ஸ்கின் போஸில் வந்து ஒட்டிக்கும். அதாவது கிளிசரின் அட்ராக்ட்ஸ் டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம அந்த கிளிசரினை நம்ம கட்டாயம் டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் கிளிசரினை வாட்டர் கூட டைல்யூட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கிளிசரினை ரோஸ் வாட்டர் கூட டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போது நாம் இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ இந்த வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போது இதை அப்ளை பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு நாம் ஒரு பாட்டிலில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணுறேன். ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா இந்த கிளிசரின் லெமன் எல்லாம் வந்து உங்கள் கண்ணில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து ஸ்ப்ரே பண்ணணும், இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு காட்டன் எடுத்து உங்களோட ஃபேஸில் நீங்கள் டச்சப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்னது போல ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பார்த்து ஸ்ப்ரே பண்ணணும், நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும், கண்ணில் பட்டுறக்கூடாது, நல்ல மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுக்குறப்போ டீப்பாக உங்கள் போஸ் ஸ்கின் போஸ்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் இறங்குறப்போ
நல்ல ஒரு கிளென்சிங் எஃபெக்ட் கொடுக்கும். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒரு காட்டன் எடுத்து இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணி அப்புறம் உங்கள் ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறனால உங்கள் ஸ்கின்ல இருக்க எல்லா டர்ட்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போது நான் இந்த இன்க்ரீடியன்ஸை என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஒரு காட்டனில் ஸ்ப்ரே பண்ணி உங்கள் ஸ்கின்ல வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா டச்சப் பண்ணி விடுங்க. இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறனால உங்கள் ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ் ரிமூவ் ஆகும். தென் உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். தென் சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க இந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு நல்ல எரிச்சல் கொடுக்கும். அப்புறம் இந்த கிளிசரின் வந்து ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஷைனிங் ஆக்கி கொடுக்கும். ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான்.